இது ஆன்லைன்ல பெஸ்ட், அதாவது நம்ம பிளாட்ஃபார்ம் விட்டுட்டு சோ வேற பிளாட்ஃபார்ம், இப்ப தேர்ட் பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட் இருக்கீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பிராண்ட். ஓ அப்படிங்களா? ஓகே, சோ ட்ரெண்டிங் ப்ராடக்ட் இது. இது நான் உங்களுக்கு ஆவரேஜா சொல்றேன். இதே நீங்க பிசினஸ் நான் இது க்ரோத் பண்ற சார், இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஈஸியா நீங்க 1 லட்ச ரூபாயில இருந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல எடுக்கலாம். சூப்பர் சூப்பர். சோ மந்த்லி இன்கம், ஓகே, இது மந்த்லி இன்கம் நான் சொல்றது 1-1.5 லட்ச ரூபாய்க்கு மேல ஈஸியா எடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிசினஸ். சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், பட் எங்க ஏரியாவில இந்த ப்ராடக்ட் சேல் ஆகல அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது எனக்கு ஓகே சார், நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் லாசஸ் இருக்கக்கூடாது. சோ நான் ஒரு பிசினஸ் பண்ணுவேன், இந்த பிசினஸ் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா, சோ இங்க நம்ம 0 இன்வெஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட் வித்தவுட் லாஸ், எந்த ஒரு லாஸுமே இல்ல, அதிகமா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்ல. இதெல்லாம் எப்படி அப்படின்ற பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து போட்டுட்டேன், ஒரு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், எனக்கு சேல் ஆகல அந்த ப்ராடக்ட், என்ன பண்ணனும்னா கண்டிப்பா நீங்க ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த கண்டிஷன் கண்டிப்பா இருக்கு, இதுல ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு, அதனால நீங்க ரீபெயிண்ட் கண்டிப்பா தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதனால தான் இவங்க இது 0 லாஸ் அப்படினு சொல்றாங்க. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சூப்பரான பிசினஸ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிசினஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏனா இதுதான் எப்பவுமே அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சோ அப்படிங்கும் போது யாராவது ஒருத்தவங்க நம்மள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணாங்க அப்படினா அடுத்தவங்க இத தான் வாங்க போறாங்க, வேற எங்க போக போறது இல்ல, அடுத்து அடுத்து அவங்க இந்த ப்ராடக்ட் வாங்க போறாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நிரந்தரமான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முழுமையான இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ப்ராடக்ட். இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து
டெய்லி வீட்டில் சொல்லுவாங்க, மல்டி வைட்டமின்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோல் டேப்லெட்னு சொல்லிட்டு, இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட நம்ம லோக்கலில் நம்ம சிதம்பரத்தில் இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக 30-50 கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ரெகுலராக வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 அதாவது ஒரு 6 ஒரு வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ன்றது வரும். சூப்பர். ஸோ கண்ட்ரோல்ன்றது வரும நம்ம. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக்கு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கேல்விட்டான்னு சொல்லிட்டு, இந்த கேல்விட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2019-2020 வருஷத்துல பெஸ்ட் ப்ராடக்ட், இன்டர்நேஷனல் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏசியன் அவார்டுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே சூப்பர். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்ம சில்ட்ரன்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே ஓகே. அவங்களோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது டிஹெச்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெல்த் ஹை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இது நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், பெஸ்ட் ஏசியன் ப்ராடக்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் டைப் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வரும். ஸோ கேல்விட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சோயாவேன்னு சொல்லிட்டு, ஹை ப்ரோட்டீன் பவுடர். சோயாவேன் சொல்லிட்டு ஹை ப்ரோட்டீன் பவுடர். இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இப்போ நார்மலாக வெளியில் இருக்கிற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம்னா வெளியில் இருக்கிற கம்பெனி வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-6% வரும் 10 கிராம்க்கு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 8.2% வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும். ஓகே ஓகே ஓகே. அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்மளது. ஓகேங்க. ப்ரோட்டீன்ன்றது வந்து பார்த்தா நம்ம உடம்புக்கு வந்து போகும். ஓகே. ஸோ இது பெஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோட்டீன். சூப்பர் சூப்பர். வெளியில கண்டிப்பா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல எந்த மாதிரி opportunity கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த business பண்றது மூலமா நம்மளுக்கு வேணும்ன்ற product நீங்க வாங்கி business பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது franchise system, அதாவது நீங்க ஒரு branch ஓபன் பண்ணி இந்த business ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இது மூலமா உங்களுக்கு branch நீங்க வந்து business பண்றது மூலமா உங்களுக்கு அது செப்பரேட்டா profit கொடுப்பாங்க. ரெண்டாவது நீங்க இது retailing பண்றீங்களா, அதாவது business பண்றது பொறுத்து உங்களுக்கு செப்பரேட் இன்கம் கொடுப்பாங்க. இன்கம் கொடுப்பாங்க. ஓகே. சோ நிறைய பேர் வந்து பார்த்தினா பாத்துட்டு இருப்பாங்க, நம்ம எப்படி ஒரு நல்ல இன்கம் எடுக்கணும், நல்ல business பண்ணணும் அப்படின்னு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். எதுக்கான ஒரு பேன் இண்டியா லெவல்ல ஒரு கம்பெனி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானா, சாதாரண மனுஷன்ல அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கணும். ரெண்டாவது மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். சோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி ரீச் ப்ராடக்ட் தான். பட் நம்ம தமிழ்நாடு கேரளால வந்து பார்த்தா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சோ யாராவது நான் புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா எடுத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த பிசினஸ். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்து தான். ஓகே. சோ இப்போ எக்ஸாம்பிள் சார், நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஓகே நான் இந்த பிசினஸ் பண்றேன், நான் எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு 50,000 பண்றீங்கன்னா அந்த 50,000 ப்ராடக்ட் கொடுத்துறாங்க கம்பெனி. ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? சோ 50,000 ப்ராடக்ட் கொடுத்துறாங்க. சோ அந்த 50,000 ப்ராடக்ட் நீங்க எந்த அளவு பிசினஸ் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் செப்பரேட் வரும். ரெண்டாவது கம்பெனில வந்து இன்சென்டிவ் செப்பரேட் ஆகும். இன்சென்டிவ் வருது. ஓகே. இது நான் உங்களுக்கு ஆவரேஜா சொல்றேன். இதே நீங்க பிசினஸ் நான் இது க்ரோத் பண்றேன் சார், இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு 2-3 கழிச்சு ஈஸியா நீங்க 1,00,000 இருந்து 1.5 லட்சம் மேல எடுக்கலாம். சூப்பர் சூப்பர். சோ மந்த்லி இன்கம், ஓகேங்களா, இது மந்த்லி இன்கம் நான் சொல்றது 1-1.5 லட்சம் மேல ஈஸியா எடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிசினஸ். சரி ஓகே ப்ரோ. ஓகே சோ ஓகே. ஒருத்தர் வந்து இந்த பிசினஸ்ல ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? சோ நான் உங்களுக்கு ஆவரேஜாவே சொல்றேன். ஓகே, இப்ப நான் 1 லட்சம் பிசினஸ் பண்ணிட்டேன் சார், நான் எப்படி இதுல இன்கம் எடுக்கலாம் அப்படின்னா, சோ இதுல 1 லட்சம் ப்ராடக்ட் எடுத்து பிசினஸ் பண்ணாங்கன்னா ஆவரேஜா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு அதிகமா வரும். அதாவது நீங்க டிபி டு எம்ஆர்பி, ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எம்ஆர்பி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும்.
நடக்கல சேல் ஆகல அப்படின்ற
மாசத்துல ரிட்டர்னும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய முதலீடுக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு கஸ்டமரா இருக்கீங்க, நான் பிசினஸ் பண்ணலப்பா, நான் ஒரு கஸ்டமர் தான், நான் பொருளை மட்டும் வாங்கி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட் கேளுங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக டவுட் வரும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, அண்ணன் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன். நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.